ஹலோ வேல்ட் ஃபார் எவர். நம்ம மனித உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்குமே நம்ம தான் வந்து காரணம். நம்ம நம்மளுடைய வாழ்க்கை முறை, நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாடு முறை தான் காரணம். ஸோ அதில் இன்றைக்கி வந்து கேஸ் ட்ரபிள், வாய் தொல்லை, இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அதிகமாகவே இருக்கும். இந்த வாய் தொல்லை இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஸோ இது எந்த மாதிரி உணவு முறையினால இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எனிவே பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கேஸ் ட்ரபிள் வந்து மூணு ரீசன்னால் வருது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஒன்று பார்த்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட் ஃபுட்டு வந்து எல்லா ஃபுட்டுமே எல்லாருக்குமே சேராது. ஒரு சில கார்போஹைட்ரேட் ஃபுட்டு வந்து ஒரு சிலருக்கு தான் சேரும். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை எடுக்கிறதுனால நமக்கு இந்த கேஸ் ட்ரபிள் வருது அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இந்த கேஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய செரிமான மண்டலம் எங்கே ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய வாய்ப்பகுதியிலிருந்து நம்மளுடைய மலக்குடல் வரையுமே இதுதான் செரிமான மண்டலம். ஸோ இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் எல்லாமே நல்ல வகையான பாக்டீரியாக்கள் வாழும். இந்த பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் அது ஒரு சில டைமில் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து சிறுகுடலில் செரிமானம் ஆகி அதுக்கடுத்து போனால் கொஞ்சம் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் வராது. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு வந்து சிறுகுடலில் செரிக்காமல் பெருங்குடலில் போய் செரிக்கும் போது அங்கே உள்ள பாக்டீரியாக்கள் இந்த கேஸை வந்து அதிகமாக ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால தான் வந்து ஒரு சில கார்போஹைட்ரேட் ஃபுட்டு வந்து ஷார்ட் செயின் கார்போஹைட்ரேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா அதிலிருந்து நம்ம ரிலீஃப் ஆகலாம். ஸோ அது எந்த மாதிரி ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம், பீன்ஸு, ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பேரிக்காய், இதில் பட்டாணி, பருப்பு வகைகள், ஒரு சில பருப்பு வகைகள். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் இது அது ஒரு சில பேருக்கு ஒத்துக்காதுன்னா மீன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி சாப்பாடு சாப்பிடும்போது நமக்கு கேஸ் ஃபார்ம் ஆகிறது நமக்கே தெரியும். இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, ஸோ அதுக்கடுத்து பால் சம்மந்தப்பட்ட ஃபுட்டு, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கூல் ட்ரிங்க்ஸ், ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடும்போது நமக்கு ப்ராப்ளம் இந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டை வந்து கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இது பண்ணுறது வந்து எப்பயுமே பெட்டர். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க, ஸோ இதுக்கு வந்து என்ன தான் வழி அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதற்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையும் நம்மளுடைய உணவு முறையும் வந்து கரெக்டாக அந்த மாற்றம் செஞ்சால் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தேவைப்படாது, நமக்கு ஒத்துக்காத மேபி அந்த ஃபுட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறையா எக்ஸசைஸ் இந்த மாதிரி வாக்கிங் ஜாகிங் இந்த மாதிரி போகிறது மூலியமாகவும் இது பண்ண முடியும். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடை வந்து மெண்டு வாயை வந்து அதாவது வாயை க்ளோஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து எப்பயுமே பெட்டர். அது போல தான் நீங்கள் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸுமே வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக குடிக்கணும். ஸோ ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் யூஸ் குடிக்கும் போதும் சால்வ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எந்த மாதிரி உணவு முறைகள் எடுத்துக்கிறது மூலயமா இதை வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி சாறு, சோம்பு இதெல்லாம் வச்சு கொதிக்க வச்சு தண்ணி குடிக்கிறது மூலியமாகவும், ஸோ வாழைப்பழம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்றது மூலியமாக, பப்பாளி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது மூலியமாக அந்த கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிலீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேக்ஸிமம் இந்த கார்போஹைட்ரேட் ஃபுட்டுனால தான் வந்து நமக்கு இந்த மாதிரி கேஸ் ட்ரபிள் வருது. ஸோ நார்ச்சத்து மிகுந்த உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் இந்த ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கேஸ் ட்ரபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வாக்கிங், நம்மளுடைய உணவு முறை, நம்மளுடைய அந்த வாழ்க்கை முறை, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம முன்னாடி இருந்தது கொஞ்சம் மாற்றி செயல்படும் போது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது லேட்டடான சின்ன இன்ஃபர்மேஷன் அனுப்பா. ஓகே, அடுத்த வீட்டில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.